மென்மையான ஆட்டோட நுரையீரல வெண்ணெய் மாதிரி வெட்டி எடுத்து எங்க பாட்டி கையால மசாலா அரைச்சு மண் சட்டியில வறுத்து சாப்பிட்டா அவ்வளவு அருமையா இருக்கும். அத தான் இன்னைக்கு எங்க பாட்டி எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஈரல் வறுவலுக்காக சுமார 1 கிலோ இருக்க ஆட்டோட நுரையீரல நாங்க பயன்படுத்திக்கிட்டோம். நுரையீரல் வறுவலுக்கு இப்ப தேவையான மசாலாக்களை பாத்தறலாம். 2 பட்டை, 8 கிராம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் பெருசீரகம், 50 கிராம் வரகொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், 10 வரமிளகாய், 1 பூண்டு, இஞ்சி, 1 ஸ்பூன் மிளகு சீரகம், 1/2 கிலோ சின்ன வெங்காயம், 3 தக்காளி, கறிவேப்பிலை கொத்தமல்லி. இப்ப ஆட்டோட நுரையீரல துண்டு துண்டா வெட்டி எடுத்துக்கலாம். ஆட்டோட நுரையீரல நமக்கு தேவையான அளவுல துண்டு துண்டா இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். எல்லா நுரையீரலையும் துண்டு துண்டா வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப தண்ணி ஊத்தி சுத்தமா கழுவ ஆரம்பிச்சிரலாம். நுரையீரல சுத்தமா கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. நுரையீரல் வறுவலுக்கு தேவையான மசாலாக்களை இப்ப வறுத்து எடுத்துக்கலாம். சட்டி சூடானதும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி வரமிளகாய சேர்த்துக்கலாம். இப்ப வரகொத்தமல்லியை சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிரலாம். வரமிளகாயும் கொத்தமல்லியும் நல்லா வறுத்தாச்சு. அரைக்கிறதுக்காக தனியா ஆற வச்சிரலாம். அடுத்து பட்டை லவங்கம் கசகசா, மிளகு சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிரலாம். பட்டை லவங்க மசாலாவை நல்லா வறுத்தாச்சு. இதையும் அரைக்கிறதுக்காக தனியா ஆற வச்சிரலாம். இப்ப வறுவலுக்கு அரைக்க தேவையான மசாலாக்கள் எல்லாத்தையும் அரைக்க ஆரம்பிச்சிரலாம். இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட இஞ்ச அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிரலாம். இப்ப இஞ்சி கூடவே பூண்டையும் சேர்த்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிரலாம். இஞ்சி பூண்டை அரைச்சிட்டாச்சு. இப்ப பட்டலவங்க மசாலாவை அரைக்க ஆரம்பிச்சிரலாம். பட்டலவங்க மசாலாவும் இப்ப தயாராயிடுச்சு. இப்ப வரமிளகா கொத்தமல்லிய அரைக்க ஆரம்பிச்சிரலாம். வரமிளகா கொத்தமல்லியையும் அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. அரைக்க வேண்டிய எல்லா மசாலாக்களும் இப்ப தயாராயிடுச்சு. இப்ப நுரையீரல் வறுவல சமைக்க ஆரம்பிச்சிரலாம். சட்டி நல்லா சூடானதும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கலாம். இப்ப பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிரலாம். இப்ப கொஞ்சம் கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம்.
நம்ம சேர்த்துக்கிட்ட சின்ன வெங்காயம் இப்ப நல்லா வணங்கிருச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வணங்கும் போதே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி இப்ப நல்லா வணங்கிருச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த பட்டலவங்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம துண்டு துண்டா நறுக்கி வச்சிருக்க நுரையீரல மசாலாவோட சேர்த்து நல்லா பிரட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்ப கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த வரமிளகாய் கொத்தமல்லியையும் சேர்த்துக்கலாம். உப்பு சரி பார்த்துட்டு தேவனா இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம். நுரையீரல் வேகறதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே நேரம் எடுத்துக்கும். எங்களுக்கு நுரையீரல் வேக வைக்கிறதுக்கு சுமார் அரை மணி நேரம் தேவைப்பட்டது. ஆட்டோட நுரையீரல் இப்ப நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி இலையை சேர்த்து இப்ப இறக்கிடலாம். ஆட்டு நுரையீரல் வறுவல் இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. இந்த நுரையீரல் வறுவலை இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையா இருக்கும். அதுவும் எங்க பாட்டி கையால செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.